சப்பு சப்புன்னு பண்ணி மாதிரி திங்காதடா, கொஞ்சம் நார்மலா தின்னு. நான் சாப்பிட்டா உனக்கு என்னடி வேணும்னா நீனும் எடுத்து சாப்பிடு. ஓ இச்சிய எடுத்துட்டீங்கதான் நான் வந்தேன் பாரு. என்னங்க தோசை? இந்த எருமை இதையே இன்னும் திண்டு முடிக்கல, அதுக்குள்ள அடுத்த தோசையாமா? பொண்டாட்டி பொறுப்புக்கு கொஞ்சமாவது அளவு வேணாமா? வைக்கல பேசுறாங்க. சரி சரி, அதான் என் பொண்டாட்டி சொல்றல்ல, அவ கையால மொறு மொறு ரெண்டு தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு போ, அதுக்காக தானே வந்த. அம்மா இங்க பாருங்கம்மா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். நான் அப்ப என்ன சாப்பிடுறதுக்கு தான் வரேனா? ஏய் தம்பி, சும்மா விளையாட்டுக்கு சொல்றாண்டி, நீ வாங்கி சாப்பிடு. ஆமா ஆமாடி, உன்ன பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கும் வயிறு வலிக்கும்ல, நீ ரெண்டு தோசை வாங்கி உள்ள தள்ளு. என் பொண்டாட்டி சுட்ட தோசை சும்மா மொறு மொறுன்னு இருக்கும். ஏங்க மைனி தான் கோவப்படுறாங்கல்ல, கிண்டல் பண்ணாதீங்க. பாரு நெய்தரா, இந்த எருமைக்கு மட்டும் நீ நல்ல நெய் விட்டு தோசைய மொறு மொறுன்னு ஊத்தி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உட்கார்ந்த இடத்துலயே 12 தோசை என்ன 24 தோசை கூட திம்பான், உனக்கும் மாவு காலி ஆயிடும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீ உட்கார்ந்து மாவாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்மா. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு நான் சாப்பிடுறத கண்ணு வைக்கிறாமா? ஐயா கண்ணு வைக்கிறாங்க, கண்ணு அப்படியே பச்சை புள்ள. இது பால் குடிக்கிறத பார்த்து நாங்க கண்ணு வைக்கிறோம் பாரு. எருமை எருமை, 12 தோசை திங்கிற, இதுக்கு மேலயும் இன்னும் வேணும் வேணும்னு உட்கார்ந்துருக்க, போய் கைய கழுவிட்டு எந்திரிக்கலாம்ல. என் பொண்டாட்டி சுட்டு போடுறதுக்கே இவ இப்படி பேசுறா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவ வீட்டுக்கு போய் சாப்பிட போனா அவ்வளவுதான் போலமா, சோறு போட முடியாதுன்னு விரட்டி விட்டாலும் விரட்டி விட்டுருவா போல, என்னமா புள்ள பத்திருக்க நீ? மேல ஆச்சு, ஒரு நாளாவது தம்பி தம்பி பொண்டாட்டிய கூப்பிட்டு விருந்து வைப்போம்னு வச்சிருக்காளா? அவ கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இங்கேயே டேரா போட்டு இருக்கா, இவளாவது எனக்கு சமைச்சு போடுறதாவது. உனக்கெல்லாம் சமைச்சு போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை, சரியா? ஏய் நயன்தாரா, நீ மட்டும் ஒரு நாள் வீட்டுக்கு வாடி, உனக்கு மட்டும் விதவிதமா நான் பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரேன். சரிங்க மைனி. இங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து அவளுக்கே சிரிப்பு வந்துருச்சு, சின்ன பிள்ளைங்க கூட தோத்து போயிரும், ஆனா இந்த அக்காலும் தம்பியோட அளப்பர் இருக்கே, அப்பப்பா கல்யாணம் ஆன பிறகாவது திருந்துங்களேண்டா. யாரு இவன் திருந்து போறானா? இவனுக்கு புள்ள பிறந்தா கூட அவன் எல்லாம் திருந்த மாட்டாமா? எப்படி பேசுறான் பாத்தீங்களா? நான் சோறாக்கி போட்டு அவன் சாப்பிட்டதே இல்லையா, அவன் முன்னாடி கிண்டல் பண்றாமா? ஏய் அவ முன்னாடி சொல்லிட்டான்ங்கிறதுக்கெல்லாம் கோவப்படாத, அவளும் சிரிச்சுக்கிட்டு தானே நிக்கிறா. இந்த புள்ள ஒன்னு நினைக்காதுமா, இருந்தாலும் எனக்கு கடுப்பு வரும்ல. மைனி, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா நானும் எங்க அக்காவும் சண்டை போடுறதா ஞாபகம் வரும். நாங்களும் எங்க வீட்டுல இப்படிதான் இருப்போம், நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன் மைனி. நினைச்சிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சும்மா சொன்னேன். சரி சரி, உன் புருஷன் கூட கத்தி கத்தி எனக்கும் பசி எடுத்துக்கிச்சு, அந்த தோசையை கொடுத்துட்டு போய் சட்னி சாம்பார் எடுத்துட்டு வாக்கமே இல்லைல்ல. எங்க அம்மா வீட்டுல சாப்பிட எனக்கு என்னடா வெக்கம்? சீப்ப மைனி, சாம்பார் குடுப்பா குடுப்பா, சட்னி இல்லையா? ஐயோ சட்னி கொஞ்சம் தான் மைனி இருந்துச்சு, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா? நான் போய் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வரேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சு, எனக்கு 2 தோசைக்காக திரும்ப சட்னி அரைப்பியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இந்த நாய் பிளேட்ல சும்மா தானே இருக்கு, அதுல நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி தொட்டுக்கிறோம். சரிங்க மைனி. நயன்தாரா, ஆடிக்கு அக்கா வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க, ஒரு மாசம் முழுக்க போய் அங்க தங்கலைனாலும் முறைக்கு சொன்னதுக்காக போயிட்டு வந்தா தானப்பா நல்லா இருக்கும். சாயங்காலம் நீனும் தம்பியும் ஒரு 8 போயிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க அத்தா. நயன்தாரா, எங்க வீட்டு கொள்ளையில கொஞ்சம் அவரக்காய் காய்ச்சி இருந்துச்சு, போகும்போது சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க மைனி. கல்யாணம் ஆகி முத முதன்னு இன்னைக்குதான் பொண்ணு வீட்டுக்கு போற, போகும்போது வெறுங்கைய வீசிட்டு போகாம அந்த பாப்பாக்கு வீட்டுல உள்ளவங்களுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு போ, சரியா?
ஓகேம்மா, சாக்லேட் பிஸ்கெட்னு ஏதாவது வாங்கிட்டு போறேன். குழந்தைக்கு சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கு. அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போ. மனசா சிங்காரம்லாம் இருக்காங்கல்ல. ஆ சரிங்கம்மா, வாங்கிட்டு போறேன். வேலைக்கு போய் உழைச்சு குடுக்கதான் துப்பில்ல. கோயில்ல கிடைக்கிற ஓசி உண்ட கட்டியாவது வாங்கி தரதுக்கு உனக்கு வெக்க இருக்கா? ஒண்ணத்துக்கு லாய்க் இல்லாம இப்படி உடம்ப வளர்த்துக்கிட்டு திரி. சரி சரி, அதான் கோயிலுக்கு வந்தாச்சு இல்ல, அப்புறம் ஏன் திட்டிக்கிட்டே வர வாழையில? லைலா என்னாச்சு? லைலா ஏன் தூக்குன காலை இறக்காம அப்படியே நிக்கிற? நட லைலா, கோயிலுக்குள்ள போவோம். என்னடா என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து வெளியே விரட்டிட்டு, நீனும் உன் பொண்டாட்டியும் என் வீட்டுல சொகுசா இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அத்தாடி, லைலா உடம்புல என்னமோ வந்து இறங்கிருச்சு போல இருக்கே. நான் இப்ப என்ன பண்ண போறேன், எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. லைலா லைலா, என்ன விட்டு லைலா, உனக்காக தானடி உன் ஊர்ல வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். என் வீட்டுல வந்து உட்காந்துகிட்டு என்னையவே விரட்ட பாக்குறீங்களா? அவ்வளவு ஈஸியா நான் போயிருவேனா? இலேய் யாரு பாது, கோயிலுக்கு வந்து வாசல்ல நின்று சண்டை விட்டுக்கிட்டு இருக்கிய? அட உள்ள உங்கப்பா, அபிஷேகம் நடக்குது. டவுசரியா, தெய்வம் மாதிரி வந்தீங்க டவுசரியா. என் பொண்டாட்டி லைலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ரெண்டு மூணு நாளா ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா. பக்கத்து வீட்டு ஆத்தா சொன்னாக ஏதோ பேய் குடிச்ச கோளாறு மாதிரி இருக்குன்னு. அதனாலதான் அதையும் இதையும் சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்போ உள்ளக்கே வரமாட்டோம்னு வெளியே நின்று ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்காயா? நீங்க தான் ஏதாவது பண்ணி உள்ளக்கே கூட்டிட்டு வரேன்னு. ஆளு என்னமோ மறுத்த நிக்கிறா. பே உடிச்ச கோளாறா இருந்துச்சுன்னா சாமாலியமா உள்ள வரமாட்டாப்பா. அப்படியே தூக்கி தோல்ல ஒட்டுக்கிட்டு குண்டான் தூக்கா உள்ளக்க வா, மத்ததான் ஆத்தா பாத்துக்கருவா. என்னங்க பொங்குச்சோர் வாங்க வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கும் நம்மளுக்கு தான் ஆகாதுன்னு தெரியாதுல்ல. நம்ம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவர் வச்ச பஞ்சாயத்து தானே. அப்படி என்ன அவர்கிட்ட நின்னு பேச்சு? லைலா லைலா, ஒண்ணும் இல்ல லைலா, அவரு நம்மள எல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அதான் நாங்க வந்தா உங்களுக்கு என்ன பண்ணது, நாங்க கண்டிப்பா வரத்தான் செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊருக்கு தானே அவர் தலைவரு, கோயிலுக்கு ஒண்ணும் தலைவர் இல்லையே. கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு மட்டும் இல்ல, அவங்க அப்பாருக்கு கூட அதிகாரம் கிடையாது. நீங்க வாங்க உள்ளக்கு போலாம். ஏப்பா ஏய், இப்ப பேசுறது இவ பேசுறது மாதிரி தெரியுது. கோவத்தோட இருக்கா, கூட்டிக்கிட்டு உள்ளக்க போப்பா. அடுத்து நாக வேண்டியதை ஆத்தா பாத்துக்கருவா. ஆ சரி லைலா, நானும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வா உள்ளக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு பொங்கச்சோரை வாங்கி திம்போ. பாயா மனுஷா, நம்ம போறத யாரு தடுக்கிறான்னு நானும் தான் பாக்குறேனே. என்ன வனசாக்கா, அன்னைக்கிளிக்கா வாயிலேயே டைப் அடிக்குது, என்ன ஆச்சா? அன்னைக்கிளிக்காக தான் மேல சத்தம் கேட்டாலும் உரிமை சத்தம் கேட்டாலும் அருள் வந்துரும்லடி. அதான் சாமி வந்து இறங்கி அருள் வருதோ என்னவோ. கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. வாதாயி வா, உன் மக்களுக்கு என்ன சொல்ல வாரியோ சொல்லு. ஏன் உரிமைகிட்டே நிக்கிற? உடுக்கடிச்சு வேப்பலையை எடுத்து தாங்கடா, வேப்பலையை எடுத்து தாங்க. என்ன லைலா, அப்புறம் ஏன் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க? உள்ள வா லைலா. நான் வரமாட்டேன்டா, நான் வரமாட்டேன். இல்ல இப்படி கிடந்தீனா உன் உடம்பு வீணா போயிரு லைலா. கோயிலுக்குள்ள தயவு செஞ்சு வா லைலா. ஏப்பாயே, இது ஏதோ பே கோளாறு மாதிரிதாயா இருக்கு. என்ன ஏதுன்னு தெரியல. உள்ளக்க தூக்கிட்டு போயா, அதுக்கப்புறம் உள்ளத ஆத்தா பாத்துக்குருவான்னு சொல்றேன். நீ நீங்கனக்குள்ளேயே நின்றுகிட்ட அவள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிய என்ன? அட தூக்கி தோல்ல ஓட்டுக்கிட்டு போயா உள்ள. கறி குழம்பு வேணும், கறி குழம்பு வேணும். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஆத்தாடி வனசாக்கா, என்ன அன்னைக்கிளிக்கா நடக்கலையே, அசஞ்சு அசஞ்சு நடக்கும். ஆத்தா வந்து இறங்கவும் உடம்ப தூக்கிக்கிட்டு இந்த ஆட்டு ஆட்டுது. ஆத்தாடி, சாமி எல்லாம் பொய்யில போல்றே. அத்தா தாயி, நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என் குடும்பத்துல நான் படாத பாடுபட்டுகிட்டு இருக்கேன். நான் அனுபவிக்காத கஷ்டம் இல்ல தாயி. என் குறை என்னைக்குத்தான் நீரு, என் கஷ்டம் என்னைக்குத்தான் என்னை விட்டு விலக. எனக்காக ஒரு நல்ல குறி சொல்ல ஆத்தா.
பிறந்த வீட்டுலதான் எந்த அனுசரணையும் இல்ல, சொந்த வந்தங்களோட அரவணைப்பு இல்ல, கூட பிறந்தவங்கன்னு ஆம்பளை துணை இல்ல. புகுந்த வீட்டுலயாவது நல்ல நிலைமையில வந்து இருப்பமேன்னு எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணி வந்தேன். வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் வடிக்காத கண்ணீர் இல்ல, படாத கஷ்டம் இல்ல, எல்லாத்தையும் அனுபவிச்சு தீர்த்துட்டே ஆத்தா. இதுக்கு மேல என் கண்ணுல வடிக்கிறதுக்கு கூட கண்ணீர் இல்ல. என் வாழ்க்கை எப்ப மாறும், என் தலையெழுத்து எப்ப நல்லபடி ஆகும்னு நீந்தே ஆத்தா எனக்கு நல்ல குறி சொல்லணும். ஐயோ பா, வந்த குட்டி வனசா, அவ வடிக்கிற கண்ணீருக்கு அந்த ஆத்தா அவளுக்கு ஒரு நல்ல வழிய சொல்லணு. அன்னைக்கிளிக்கு அருள் வந்து குறி சொன்னா அந்த ஆத்தாவே இறங்கி வந்து சொன்னது மாதிரில, அதெல்லாம் இனிமேலாவது அந்த வனசாவுக்கு நல்ல தலை எழுத்து போடணு. அதுக்கு அந்த ஆத்தாவே நல்ல வழி விடணு. உன்னோட பிறந்த பொம்புள்ள பாரத்தை நீ இறக்கி வச்சுட்டே, நான் வைத்த உள்ள நீ ஓம் பாரத்தை அந்த ஆத்தா இறக்காம இருப்பனா? கவலைப்படாததாயி, கவலைப்படாத, இனிமே உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதான் நடக்கும், நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாதாயி, போயிட்டு வா. இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் ஆத்தா, இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். டி பங்கசா, என்னடி உன் மருமைய அந்த கொக்கி பைய உன் மகளை தூக்கிக்கிட்டு இந்த ஓட்ட ஓடியாடுறா? என்ன விஷயமா இருக்க, ஏன் இப்படி தூக்கிக்கிட்டு ஓடியாடுறியா? கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட்ற வேலையை மட்டும் பாருங்கடி, எந்த கேடுகட்ட வயலோ எந்த கேடுகட்ட சிரிக்கையும் தூக்கிட்டு வந்தா நான் என்ன செய்வேன்? கோயில் வாசல்ல நிக்கிறோம், மத்த வாரத்தை பேசக்கூடாதேன்னு பாக்குறேன். வந்தா சாமி முட்டுட்டு போங்கடி. வேலையை தவழ்களா, அவ வந்தா என்ன, இவ வந்தா என்ன, எனட்ட எதுக்கு செய்தி சொல்லணும்னு கேக்குறேன்? நான் தான் ஒட்டு வேணாம் உறவு வேணாம்னு ஒதுங்கி நிக்கிறேன்ல, அப்புறம் என்ன என்கிட்ட வந்து பேச்சு? அப்படி மொட்டைக்காரி, எதுக்கு அவள்கிட்ட வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிக்கிற? உனக்கு என்ன விஷயம் தெரியாது? நம்ம லைலா குட்டிதான் ரெண்டு மூணு நாளாக பேய் உடிச்சு போய் ஆய் ஓயின்ல கத்திக்கிட்டு கிடக்காலாம். அந்த விஷயம் தெரியாமத்தே நீ ஊருக்குள்ளே நடமாடுறியாக்க. எட்டியில் அலமேலு, என்னடி சொல்கிற, பேய் உடிச்சிருக்கா? லூசு மாறி பேசிக்கிட்டு, லூசு மாறி சிரிச்சுக்கிட்டு, அவ புருஷனை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு, கறி குழம்பு கூடு, சுருட்டு கூடு, மீன் குழம்பு கூடுன்னு அந்த பயல போட்டு படாத வாடுபடுத்தி பொல்லாத சித்திரவதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா? அதே நான் வரையில சொல்லிட்டு வந்தேன். கோயில்ல கூழு ஊத்துறாக, சாயங்காலத்துக்கு சாமி ஆடி குறி சொல்லுவாங்க. போப்பா, போய் அந்த பிரசாதத்தை வாங்கி அவன் ஆக்கில தொட்டு வச்சுட்டு குறி கேளு. சாமியா வந்து ஆடி பேய் பிசாசு இருந்தா விரட்டி விட்டுறான். நீ பயப்படாம கோயிலுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன், அதோட தான் அந்த பையன் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. என்ன மனசாக்கா, லைலா என்ன நம்ம போட்ட ஓடுல இருந்து இன்னும் எந்திரிக்கலையோ? அரண்டு உருண்டு மிரண்டு வைவாரா? என்னடி பண்ண, என்ன காலையில இருந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிய? நீ ஒரு ஆளா இருப்ப போல, அப்பப்ப இங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு ஏதோ அம்னீசியா வந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. என்னதான் சொல்றாளுகளோ, போ, ஒரு இளவும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. என்ன விவரம், ஏன் இந்த பிள்ளைய இப்படி இழுத்து கொண்டு போட்டிருக்க? சரி ஐயா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. என் பொண்டாட்டி ரெண்டு முன்னாலாம் ஒரு மாதிரி பைத்திய மாதிரியே நடந்துக்கிறா, பேசுறா, சிரிக்கிறா, என்னைய கூட இழுத்து போட்டு அடிக்கிறா. இப்படியெல்லாம் அவன் நார்மலா இருக்க மாட்டா பூசாரி ஐயா. அதான் யாரோ என்னென்னவோ சொல்றாங்க. சரி, கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து பாப்பமேனு கூட்டிட்டு வந்தேன். என்னன்னு நீங்க தான் தேவலையாக்கி விடணும். தட்டெடுத்து ஆரத்தி காமிக்கிற என்கிட்ட வராம ஆத்தா வந்து அருள் இறங்கி நிக்கிற அந்த அன்னைக்கிளி கிட்ட போ. அவ கால விழுந்து உன் பிரச்சனைய சொல்லி முறையிடு. எல்லாத்தையும் அவ பாத்துக்குருவாப்பா. ஏக்கோ பாத்தியா, லைலா புருஷன் போய் அன்னைக்கிளி கால விழுந்து முறையிடணுமா? இந்த பிரச்சனைக்கு காரணமே நம்ம அக்காதான். அது கால விழுக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பத்தியா இவளுக்கு. அக்கா என்னடி பண்ணுச்சு நடுவாளி? அத்தா நீ இருத்தா, உனக்கு என்ன ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு? அங்கே ஆற ஆட்டத்தை பாரு, உனட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம் போல. கேட்கத்தானே செய்யறேன், அப்பப்ப என்னென்னமோ சொல்றியே, எனக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. புரியாமலே இருந்துட்டு போகுது, அங்கே நீ சாமி ஏறத வேடிக்கை வாரு. கறி குழம்பு வேணும், கறி குழம்பு வேணும், கறி குழம்பு வேணும். என்னப்பா குமாரு தகச்சு போய் நிக்கிற, உன் பொண்டாட்டிய காப்பாத்தனுமா வேணாமா? அங்க நிக்கிறது அன்னைக்கிளி இல்லப்பா, அருள் வந்து இறங்கி இருக்கிற ஆத்தா. உன் குறைய நீ ஆத்தாட்ட முறையிட்டு கேளு, அவ உனக்கு நிவர்த்தி பண்ணி வைக்கட்டேன்.
அத்தா மகமாயி, என் பொண்டாட்டி லைலாவை நீந்தான் தாயி காப்பாத்தனே. மூணு நாளா பிரம்ம பிடிச்சது மாதிரி கிடக்கா, பேய் பிடிச்சது மாதிரி என்னை இழுத்து இழுத்து அடிக்கிறா. கறிக்குழம்பு வேணும், கறிக்குழம்பு வேணும்னு புலம்புறா. ராத்திரி நேரத்துல எல்லாம் வீட்டு கதவு திறந்துக்கிட்டு எந்திரிச்சு ஓடிடுறா. நான் இழுத்து இழுத்து வைக்க முடியலம்மா. என் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீ தான் தாயி சரி பண்ணி கொடுக்கணு. கறிக்குழம்பு வாங்கி தர மாட்டியா? கறிக்குழம்பு வேணும், கறிக்குழம்பு வேணும், கறிக்குழம்பு. எனக்கு கறிக்குழம்பு வேணும், எனக்கு கறிக்குழம்பு வேணும். கறிக்குழம்பு கொடுத்தா யாருன்னு சொல்லிடுவியா? இந்த பிள்ளைய விட்டு போயிடுவியா? போக மாட்டேன், போக மாட்டேன். எனக்கு கறிக்குழம்பு வேணும், எனக்கு கறிக்குழம்பு வேணும். அடியே முனியம்மா, எங்கடி வந்த? எனக்கு அப்பவே தெரியும், முனியம்மா வீட்டில் போய் இதுக்கு குடியிருக்கிறதுனால 100 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்து போன முனியம்மாவே இவளை வந்து பிடிச்சிருப்பான்னு, இவளை வந்து தொட்டிருப்பான்னு எனக்கு என்ன தெரியாது. பின்ன இந்தா தான் ஆத்தா ஆடி வந்து ஒரே வார்த்தையில் முனியம்மான்ட்டாளே. வனசாக்கா, அன்னைக்கிளிக்காவுக்கு உண்மையாவே சாமி வந்துதான் ஆடுதா? இல்ல அதுவும் டுபா கூறா? நாத்து நாளும் சேர்ந்துக்கிட்டு ஊர் மக்களை ஏமாத்தலான்னு பாக்குறாளுகளோ. முன்னாடி போய் கொலுசு பெயிண்ட் வாளின்னு எல்லாத்தையும் அள்ளி கொட்டி எலுமிச்சு மலத்தெல்லாம் உருட்டி விட்டு வெள்ளச்சேலைய கட்டி நம்ம தானே ஏமாத்தனா? அப்ப இப்ப அன்னைக்கிளிக்கா முனியமான்னு சொல்லுதுனா அப்ப என்ன அர்த்தம்? அவளுக்கு என்ன பேயா உடிச்சிருக்கு? நம்ம தானே சும்மா பயங்காட்டினா? என்ன எருமை சொல்ற? நம்ம பயங்காட்டினமா? நான் எப்படி உங்க கூட வந்தேன்? இங்கிரு, என்ன நாத்து நாளுக்கு நாத்துனா நீனும் சேர்ந்து கூட சால்ரா தட்டலான்னு பாக்குறியோ? நம்ம எல்லாரும் தானே 4 பேரும் போய் 3 நாளைக்கு முன்னாடி அவளை பயமுறுத்தனா? ஓட்ட பிரிச்சுக்கிட்டு உள்ளக்கே விழுந்து எல்லாத்தையும் மறந்துட்டியாட்டி? நெடுவாளி, சத்தியமா நான் உங்க கூட வரலடி. அதனாலதான் காலையில இருந்து என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். எனக்கு எதுவுமே தெரியாதடி. என்னக்கா உளறிக்கிட்டு இருக்க? நான் தான் உன்னை 3 நாளைக்கு முன்னாடி போன் அடிச்சு கூப்பிட்டேன். நீ கூட உன் தங்கச்சி நயன்தாராவை ஆடிக்கு அழைக்க போயிருக்கோம்னு சொன்னீல. நைட்டு வந்து தானக்கா பயிண்டு வாழை எடுத்துட்டு வந்த, உன் மக விட்டு சலங்க கொலுச கலட்டிட்டு வந்த, எல்லாத்தையும் வச்சு தானக்கா அவளை போய் மிரட்டினா? நீ போன் அடிக்கும் போதெல்லாம் நயன்தாரா வீட்ல இருந்தது நெசந்தேன். ஆனா டிராவல் பண்ணி வந்தது டயர்டா இருக்குன்னு நைட்டு நான் விழுந்து படுத்துட்டேன்டி. நான் எங்க உங்க கூட வந்தேன்? எக்காயே, சும்மா விளையாடாதக்கா. நீ தானக்கா பொங்கலுக்கு அடிச்ச பெயிண்ட் வாளியில மிச்சம் இருக்குன்னு பெயிண்ட் வாளிய கொண்டுட்டு வந்த, உன் மக விட்டு சலங்க கொலுசெல்லாம் கலட்டிட்டு வந்தீல. பக்கி, பொங்கல் என்ன, காசு இல்லைன்னு கல்யாணத்துக்கு கூட பெயிண்ட் அடிக்கலடி. நான் எந்த பெயிண்ட் வாளி எடுத்துட்டு வந்தேன்? அப்போ உன் மக விட்டு சலங்க? 10 ரூபா பித்தளை கொலுசாது வாங்கித்தாமா எனக்கு கால அசிங்கமா இருக்குன்னு என் மகன் நெத்தாம அழுகுறா. மொட்டை காலா புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காடி. என் மகட்ட எதுடி சலங்க கொலுசு? எங்கடி போனிய? யாரோடடி போனிய? என்னடி நடந்துச்சு? அப்படின்னா அன்னைக்கு வெள்ளச்சேலை, ஒட்டு முடி, மல்லிகைப்பூ, சலங்க கொலுசு, பெயிண்ட் வாளியெல்லாம் தூக்கிக்கிட்டு வந்தது நீ இல்லையா? அடியே